வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் வெப்பம் மற்றும் வெப்பநிலை, இது வந்து ஏழாவது வகுப்பில் இரண்டாம் பருவ அறிவியல் புக்கில் இந்த பாடம் இருக்குது. பாடத்துடைய மதிப்பீடு வினாக்களை பார்க்கலாமா? பாருங்க, மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடு. வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ்ஐ அழகுமுறை டேஸ் பாருங்க, கெல்வின், பாரன்கீட், செல்சியஸ், ஜூல், கெல்வின். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரவுண்ட் பண்ணுங்கள். வெப்பநிலை மானியில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிருக்கு. விரிவடைகிறது, சரியா? பாருங்க, சுருங்குகிற பட்டிருக்கு, அதே நிலையில் உள்ளதுன்னு பட்டிருக்கு, மேற்கூறி எதுவும் இல்லை, மூன்றுமே தவறு, விரிவடைகிறது. மனிதன் சராசரி உடல் வெப்பநிலை என்னன்னு கேட்டிருக்கு பாருங்க, 37°C. பாருங்க, செல்சியஸ் அப்படிங்கிறது 37°C வந்து, இது ஃபாரன்ஹீட்னா 98. பாருங்கள், ஆய்வக வெப்பநிலை மானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம், அது பாதுகாப்பான திரவம், தோட்டத்தில் வெள்ளி போன்று பளபளப்பாக உள்ளது, ஒரே சீராக விரிவடையக்கூடியது, விலை மலிவானது. பாருங்கள், இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, ஒரே சீராக விரிவடையக்கூடியது, இதான் அதனுடைய காரணம். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் எழுதிடுங்க. கீழே உள்ளவற்றில் எந்த இணை தவறானது பாருங்கள், எது தவறானது அப்படின்னா, இஎன்ஆ +450 +733.15, இதான் என்னது தவறான இணை. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மருத்துவர்கள் டேஸ் வெப்பநிலை மானியினை பயன்படுத்தி மனிதன் உடல் வெப்பநிலையினை பாருங்கள், அறை வெப்பநிலையில் பாதரசம் டேஸ் நிலையில் காணப்படுகிறது. வெப்ப ஆற்றலானது டேஸ் பொருளிலிருந்து டேஸ் பொருளுக்கு மாறுகிறது. -7°C வெப்பநிலையானது 0°C வெப்பநிலையினை விட டேஸ் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆய்வு வெப்பநிலை மானி டேஸ் வெப்பநிலை ஆகும். பார்த்துக்கிடுங்க, இதனுடைய ஆன்சரை நான் எழுதி வச்சுருக்கேன். பாருங்கள், மருத்துவ, திரவ, சூடான, குளிர்ச்சியான, குறைவானது பாதரசம். இது வந்து 5 கோடிக்கு உரிய விட, நீங்கள் இதை அப்படி கரெக்டாக என்ன செய்யுங்க, அந்த கோட்டில் எழுதி வச்சுருங்க. பாருங்கள், பொறுத்துக்க, மருத்துவ வெப்பநிலை மானி அப்படின்னா உதறுதல். சாதாரண மனிதன் உடல் வெப்பநிலை என்ன அப்படின்னா 37°C. வெப்பம் ஆற்றல். நீரின் கொதிநிலை 100°C. நீரின் உறைநிலை 0°C. பாருங்கள், கரெக்டாக நீங்கள் என்ன செய்யுங்க, பொருத்தி எழுதிருங்க. அடுத்து பாருங்கள், மிக குறிய விடையிலி ஸ்ரீநகரின், அதாவது ஜம்மு காஷ்மீரில் வெப்பநிலை வந்து -4°C இருக்குது. மேலும் கொடைக்கானலின் வெப்பநிலை 3°C. இவற்றில் எப்பகுதியின் வெப்பநிலை அதிகமாகும்? அப்பகுதிகளுக்கு இடையே காணப்படும் வெப்பநிலை வேறுபாடு எவ்வளவு? பாருங்கள், இதில் எது அதிகம்னு கேட்டிருக்கு. பாருங்கள், என்னோடய ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், ஸ்ரீநகரின் வெப்பநிலை, அதாவது கொடைக்கானல் வெப்பநிலை தான் அதிகம். ஏன் அப்படின்னா, ஸ்ரீநகர் வந்து மைனஸில் இருக்குது, கொடைக்கானல் வந்து ப்ளஸ்ஸில் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸை விட மைனஸ் தான் குறை. அப்போ இதுதான் அதிகமான வெப்பநிலை. வேறுபாடு என்னென்னா, -4°C -3°. பாருங்கள், வித்தியாசப்படுத்தும்போது அங்கே வந்து -4 வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஆக 7°C வித்தியாசம், சரியா? பாருங்கள், ஜோதி சூடான நீரின் வெப்பநிலையினை மருத்துவ வெப்பநிலை மானியினை பயன்படுத்தி அளக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். இச்செயல் சரியானதா அல்லது தவறானதா ஏன்னு கேட்டிருக்கு. இது வந்து தவறானது. ஏன்னா, மனித உடல்நிலை வெப்பநிலை அளக்கக்கூடிய அந்த வெப்பநிலை மானியை பயன்படுத்தி நீரின் இதை வந்து அளக்க முடியாது. ஏன்னா, நீர் வந்து இந்த பாதரச மானி, அதாவது மனித வெப்பநிலை மானி, இது வந்து என்னமுன்னா 35°C 42°C வரை தான் அளக்க முடியும். அதுக்கு அடுத்து நம்ம அளந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, பாதரசம் வந்து விரிஞ்சு வெப்பநிலை மானி உடைஞ்சிரும், சரியா? பாருங்கள், இதை அப்படி எழுதிருங்க. நம்மால் ஏன் மருத்துவ வெப்பநிலை மானியினை பயன்படுத்தி காற்றின் வெப்பநிலை அளக்க முடியாது? பாருங்கள் காற்றின் வெப்பநிலையானது மருத்துவ வெப்பநிலை மானியில் அளவிடப்படும் வரம்பை விட அதிகமாக இருப்பதால் அக்காற்றின் வெப்பநிலையை மருத்துவ வெப்பநிலை மானியால் அளக்க இயலாது, சரியா? மருத்துவ வெப்பநிலை மானியில் காணப்படும் சிறிய வளைவின் பயன்பாடு யாது? பாருங்கள், இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் உங்கள் புக்கில் இதிலேருந்து இதுவரைக்கும் என்ன செய்யுங்க, குறிச்சிருங்க. மருத்துவ வெப்பநிலை மானிகளில் குழாயினில் ஒரு குறுகிய வளைவு காணப்படுகிறது. இருந்தாருக்கா அதில் ஒரு வளைவு, இந்த வளைவு. இக்குறுகிய வளைவானது வெப்பநிலை மானியை நோயாளியின் வாயிலிருந்து எடுத்தவுடன் பாதரசமானது மீண்டும் குமிழுக்குள் செல்வதை தடுக்கிறது. எனவே நம்மால் வெப்பநிலையை எளிதாக குறித்துக்கொள்ள இயலும். இது டக்குன்னு நினச்சா நான் போவாதான் அப்படி நிப்பாட்டிக்கிடுமானது நம்ம அளக்க, நம்ம வந்து அதை கரெக்டாக குறிக்க முடியுமா? பாருங்கள், மருத்துவ வெப்பநிலை மானியினை உடலின் வெப்பநிலையினை பரிசோதிக்க பயன்படுத்தும் முன் அதனை உதறுவதற்கான காரணம் யாது? நமக்கு வந்து காய்ச்சல் இருக்கான்னு பார்க்கறதுக்கு டாக்டர் வந்து என்ன பண்ணுவார், அந்த பாதரசமானி என்ன பண்ணுவார்,
உதர் வருவதடா பாருங்க. பாதரச மட்டத்தினை கீழே கொண்டு வருவதற்காக வெப்பநிலை மானினை ஒரு சில முறை உதர வேண்டும். அப்படின்னு நினச்சி அது கீழே வந்துடும். பாருங்கள், குறுகிய இடைவெளி வெப்பநிலை மானியில் நாம் ஏன் பாதரசத்தை பயன்படுத்துகிறோம்? பாதரசத்துக்கு பதிலாக நீரினை பயன்படுத்த இயலுமோ அவர் பயன்படுத்தல் ஏற்படும் பிரச்சனைகள் யாவைன்னு கேட்டிருக்கு. இதில் வந்து என்ன அப்படின்னா பாருங்கள், இதுக்கு என்ன காரணம்னா பாதரசம் வந்து சீராக விரிவடையும், ஆனால் தண்ணி அனுச்சியாவது சீராக விரிவடையாது. இது ஒளி ஊடுருவாதது மற்றும் பளபளப்பானது. ஏன்னா தண்ணீரை வந்து சேர்த்தோம்னா அது வந்து தெரியாது எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி கண்ணாடி குழாயில் இது வந்து ஒட்டாது, ஆனால் தண்ணீர் வந்து நினச்சியும் ஒட்டிடும். வெப்பத்தை வந்து நன்கு கடத்தக்கூடியது. இதில் வந்து கொதிநிலை உரைநிலை வந்து இந்த அளவில் இருக்குது, ஆனால் நீருக்கு வந்து அளவு ஏற்படும். அதனால் நீர் நினச்ச முடியாதில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். பாருங்கள், சுவாதி ஆய்வக வெப்பநிலை மானினை சூடான நீரில் சிறிது நேரம் வைத்திருந்து விட்டு பின்பு வெப்பநிலை மானினை வெளியே எடுத்து நீரின் வெப்பநிலையினை குறித்து கொண்டால், இதனை கண்ட ரமணி இது வெப்பநிலையினை குறிப்பதற்கான சரியான வழிமுறை அல்ல என்று கூறினால், நீங்கள் ரமணி கூறுவதனை ஏற்றுக்கொள்கிறீர்களா? காரணத்தினை கூறவும். சரியா பாருங்கள், ஆம், ரமணி கூறுவது சரி. வெப்பநிலையானது சூடான நீரில் இருக்கும் நிலையிலேயே வெப்பநிலை மானியின் மூலம் அளவீடானது எடுக்கப்பட வேண்டும். சூடான நீரை விட்டு வெளியே வெப்பநிலை மானியை எடுத்த பின்பு வெப்பநிலையை அளவிடக்கூடாது. ஏனென்றால் ஆய்வக வெப்பநிலையில் மருத்துவ வெப்பநிலை மானியின் போன்று குறுகிய வளைவு இல்லை. எனவே அதை திரவத்திலிருந்து வெளியே எடுக்கும்போது பாதரசத்தின் அளவு குறைந்து உண்மையான வெப்பநிலையிலிருந்து வேறுபட்ட வெப்பநிலையை காட்டும். எனவே திரவத்திலிருந்து வெப்பநிலை மானியை வெளியே எடுத்த பிறகு வெப்பநிலையினை அளவிடுவது தவறான முறையாகும். அதாவது திரவத்துக்குள்ளே இருக்கும்போதே அளக்கணும், வெளியே வந்து பண்ணால் அளவு மாறுபடும் அப்படின்னு போட்டிருக்கு. சரியா, இந்த பாயிண்ட்டை நீங்கள் நினச்சிங்க, எழுதுங்க. அடுத்து பாருங்க, ராமுவின் உடல் வெப்பநிலை 99°F. இவர் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளாரா இல்லை என் அப்படின்னு கேட்டிருக்கு. பாருங்கள், நமது உடல் வெப்பநிலை வந்து சராசரி வெப்பநிலை 98.6 தான். அப்போ இதை விட அதிகமாக இருக்குது 99னா, அப்போது நமக்கு என்னது, இவருக்கு காய்ச்சல் தான். சரியா பாருங்கள், இந்த மாதிரி எழுதிக்கிடுங்க. அது பாருங்கள், விரிவான விடையில் மருத்துவ வெப்பநிலை மானியின் படம் வரைந்து அதன் பாகங்களை குறிக்கவும். பாருங்கள், இந்த மாதிரி படம் வரைஞ்சிருங்க, வரைஞ்சிட்டு பாகம் குறிங்க. உங்களுக்கு இதில் இல்லை, நான் குறிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து நுண் புலை குழல், இது வந்து அளவீடு. இந்த அளவீடுகள் இருக்கிறா, இது வந்து பாதரச மட்டம், இது வரைக்கும் பாதரச மட்டம் இருக்குது. இது வந்து குறுகிய வளைவு, இது வந்து என்னென்னா பாதரச குமிழ். அந்த ஒரு குமிழ் மாதிரி இருக்குமா அது. சரியா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வரைஞ்சிருங்க, இந்த மாதிரி குறிச்சிருங்க. பாருங்கள், ஆய்வக வெப்பநிலை மானிக்கும் மருத்துவ வெப்பநிலை மானிக்கும் உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் யாவை? பாருங்கள், இந்த அட்டவணை போட்டிருக்கு. இந்த அட்டவணை இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு நம்பர் போட்டில் அந்த பாயிண்ட் எழுதுங்க. நான் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் இந்த மாதிரி எழுதுங்க. இது வரைக்கும் எழுதிருங்க. சரியா, அடுத்து பாருங்கள், உயர் சிந்தனை வினாக்கள் செல்சியஸ் மதிப்பினை போன்று இரு மடங்கு மதிப்பு கொண்ட ஃபாரன்ஹீட் வெப்பநிலையின் மதிப்பு யாது? பாருங்கள், இந்த மாதிரி ஃபார்முலா போட்டுருங்க. 9/5C+32F=1.8. அதாவது இந்த 5 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 9லேருந்து வகுத்துருக்கோம், வகுத்து போட்டிருக்கோம். போட்டாக்கி F=2C வந்துடுது. 2C 1/1.8C+32 பாருங்கள், 2C=1.8C=32. இதை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வகுத்திருக்கு, வகுக்கும்போது 0.2C 32. இப்போ பாருங்க, C=32/0.2. இது வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 160 கிடைக்கும். இப்போ F=2C அப்படின்னா டபுள் கேட்டிருக்கு, அப்போ 2×160 கிடைக்குன்னா 320F. சரியா, பாருங்க, கால்நடை மருத்துவரை சந்தித்து வீட்டு விலங்குகளான விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் சராசரி உடல் வெப்பநிலையினை கண்டறியும். பாருங்கள், பொதுவாக கால்நடைகளுக்கு வந்து 38.5°C இருக்கும், ஆடுகளுக்கு 39.0°C, குதிரைக்கு 38.0°C, கழுதை வந்து 38.2°C, கோழி வந்து 42.0°C, பன்றி வந்து 39.0°C, வாத்து 40.7, நீர்வாழ் பறவைகள் 42.2. இதெல்லாம் செல்சியஸ் அளவுகள். பாருங்கள், இது இதனுடைய சராசரி வெப்பநிலை நமக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி அதை கூட குறையா நினச்சது இருக்குது. சரியா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.
தேங்க்யூ.